நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். போன வாரம் ஒரு குழந்தையுடைய ஜாதகம், அதை கொடுத்து என்ன படிக்கிறதுக்கு இந்த குழந்தை விரும்புது அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட நிறைய பேர் நான் நினச்சேன், அதாவது நிறைய பேர் வந்து இதில் தவறாகத்தான் சொல்லுவீங்க, யாருமே அதை வந்து சரியான பதிலை சொல்ல முடியாது அப்படிங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும். அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட ஏன்னா இது இதில் கூட வந்து அந்த குழந்தையுடைய தகப்பனார், அவரும் பிரிமியமுடைய நேயர், அவரும் பிரிமியமுடைய நேயர், அவர் வந்து பிரிமியமுடையாவில் இந்த குழந்தையோட ஜாதகத்தை போடணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவருடைய அனுமதி வாங்கிட்டு தான் அந்த ஜாதகத்தை இந்த திரையில் போது ஜாதகம் அந்த குழந்தையுடைய ஜாதகம் வந்துருச்சு. போன வார கேள்விக்கான விடை, என்ன நம்முடைய அமைப்பு? பௌர்ணமி யோகத்தில் இருக்குது. அரசு அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பௌர்ணமி யோகத்தில், அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் பௌர்ணமி யோக அமைப்பில், சூரியன் அங்கே சுக்கரனோடு இணைந்து பௌர்ணமி யோக அமைப்புகளில் இந்த குழந்தைக்கு பங்கம் தான், அதாவது கிரகண தோஷம் தான், பங்கம் தான். அந்த கிரகண தோஷத்தின் அடிப்படையில் தான் புதன் வந்து அங்கே கொஞ்சம் பலவீனமாக போகிறார். ஸ்தான பலத்தை புதன் 12 இடத்துல மறைஞ்சு இழந்திருக்கிறார் இல்லையா, திக்பலத்திற்கு அருகே இருக்கிறார் என்பது கரெக்டு தான். ஒரு நிலையில பார்க்க போனால் ஸ்தான பலத்தை இழந்து அவர் 12 இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வாக்கு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 2 இடத்துல. நல்லா பாருங்க, கடக லக்னம் சூரியன் சுக்கிரன் கேது, லக்னத்தில் 2 செவ்வாய் சனி, 6 குரு, 7 சந்திரன் ராகு, 12 புதன். அப்ப இந்த குழந்தை என்னுடைய சுபத்துவ பாவத்து விதியின் அடிப்படையில் ராசி லக்னத்திற்கு 2 10 இடங்களோடு தெள்ள தெளிவாக சனி குரு, அதுல சனி சுபத்துவமாக தொடர்பு கொண்டாரேயாயின் அவர் அப்படியே நம்முடைய சுபத்துவ விதியில நிறைய ஆர்டிகல்லாம் எழுதியிருக்கிறார். சட்டத்துறையில் சாதிப்பதற்கான விதிகள் என்ன? இந்த 2 இடத்துல மருத்துவத்தை மட்டும் 10 இடத்துல கொண்டு வந்துடுவேன், மருத்துவத்தில் மட்டும் இந்த 2 இடத்தை காட்ட மாட்டேன். பேசி பிழைப்பதற்காக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் தனம் பார்க்க ஸ்தானம் என்பது வலுத்திருக்கணும் இல்லையா. ஆக இந்த அமைப்பில் பாருங்க, அப்படியே ராசிக்கு 2 அதிபதியாகி, ராசிக்கு 2 அதிபதியாகி சனி ராசிக்கு 2 இடத்தையும் ராசிக்கு 10 இடத்தையும் பார்த்து லக்னத்துக்கு 2 இடத்துல இருக்கிறார். லக்னத்திற்கு 2 இடத்துல இருக்கிறார். தெளிவாக பாருங்க இந்த 2 10 இடங்கள் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு 10 பேர் தான் பிரீமியம் வீடியோல சொல்லியிருக்கிறீங்க, ஆனா பொது வீடியோல ஒரு 10 பேர் சொல்லியிருக்கிறீங்க, ஆனா ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட 1000 நிகராக 1000 அருகே முயற்சி செஞ்சு பார்த்துருக்கிறீங்க, ஆனா அதுல 10 பேர் தான் சொல்லியிருக்கிறீங்கன்றதே இந்த ஜாதகம் ஒரு நிலையில. ஆனா விதிகளை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம வந்து பலன். ஆக இங்க பாருங்க, இந்த சரியான பதில 10 பேர் மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறீங்க, பொது வீடியோவில் அதான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனந்தகுமார் ஜிஆர்பி, அரவிந்த் குமார் கேஎன், அருணாச்சலம் எம், ராகவேந்தர், கிருஷ்ணா, வடிவேல் குமரன், செல்வராஜ் முருகேசன், சுதீந்தர், டாக்டர் சீனி மலேசியா, பத்மா மூர்த்தி, இந்த 10-11 பேர் மட்டும் பிரீமியம் வீடியோவில் சொன்னவங்க. பொது வீடியில் கொஞ்சம் நிறைய பேர் ட்ரை பண்ணி கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறீங்க. பொது வீடியில் அழகாக வக்கீல் என்று சொன்னவர்கள் கேப்ரியல் ஜான்சன், நிர்மலா மணிகண்டசாமி, வாணிஸ்ரீ, ஸ்வேதா செல்லத்துறை, செல்வம் ஜி, பாமாஜி, பாபு சண்முகம், சரவணகுமார், மேகத்தை துரத்தியவன், பொன்குமார், நர்மதன், செம்பத் கே, தில்லைராஜன், சுயம்புவேர். ஆக இவர்கள் எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சனி எப்போது அதிகமாக கெடுப்பார் என்பது, சனி வந்து ஒரு நிலையில யோகாதிபதியாக இருந்தாலும் கெடுக்கின்ற தன்மையில் இருக்கிறார் இல்லையா. யாருக்கெல்லாம் சனி யோகாதிபதி? ரிஷப துலா லக்னங்களுக்கு அவர் யோகாதிபதி, ரிஷப லக்னத்திற்கு 9-10 கூடியவர், துலாம் லக்னத்திற்கு அவர் 4-5 கூடிய ராஜ யோகாதிபதியாக வருவார். சனி தசை எப்பவுமே துலா லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதினு சொல்லுவோம். வழக்கமான பாரம்பரிய விதிகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 5 அதிபதி 10 வீட்டில் இருக்கிறார், ஆகா ஓகோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். இன்னொன்று வேணா சுபத்துவத்தின் அடிப்படையில் வேணா பாப இந்த அமைப்பை சொல்லிடலாம். எப்போ எதை ஒரு நிலையில் வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார், பாவக சுபத்துவத்தின் அடிப்படையிலே ஆகா ஓகன்னு சொல்லுவோம். நம்ம 2012 திருமண வாழ்க்கை இந்த பெண்மணிக்கு நல்லா இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதன் தான் அதிக சுபத்துவம், ஐடியில் வேலை செய்கிறாங்க, ஐடியில் வேலை செய்கிறாங்க. சந்தேகமர இந்த இடத்துல வேற எந்த கிரகமும் சுகத்துவம் இல்லை. ஒரே நேரத்தில் குருவோடும் சுக்கரனோடும் தொடர்பு கொண்டிருக்கின்ற புதன் இங்கே லாப அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால், 11 இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பெண்மணி ஐடி துறையில வேலை செய்யறாங்க. ஆனா வெளிநாடு போவதற்கான விருப்பங்கள் எதுவும் இல்லை, வெளிநாடு போவதற்கான ஐடியாவே கிடையாது. கடகத்தில் இருக்கிறதுனால 3 மாதங்கள் 4 மாதங்கள்னா சிறு சிறு பயணங்கள் அப்போது அவ்வப்போது சனி திசையில வந்திருந்தது.
சனிதசை சுக்கர புக்தியில இந்த சகோதரியுடைய கணவர் கொரோனால இறந்துட்டார். துலா லக்னம் ஆறாம் இடத்திற்கு, ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய இன்னொன்னு, லைஃப்ல வந்து 2, 7, 8 இடங்கள்ல செவ்வாய் சனி அமைப்புகள் அமைந்துட்டாலே திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது அப்படிங்கறத தெல்ல தெளிவாக எல்லா இடங்கள்லயும் சொல்றது இல்லையா. திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா 8 செவ்வாய் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடாது. இங்கே ராசி லக்னத்திற்கு 8 இடத்துல செவ்வாய், அங்கே சூட்சமாவளவு கூட இருந்தாலும் 8 இடத்தில் 7 8 மறைந்திருப்பது என்பது நல்லதில்லை. 7 இடத்தை சனி பார்ப்பது என்பது நல்லதில்லை. எப்போதெல்லாம் இன்னும் ஒன்றையும் சொல்லிடுறேன், அம்சத்துல சனி ராகுவோட சேர்க்கை வர்க்கோத்தம நிலையில புனர்பூச நட்சத்திரத்துல 4 பாதத்துல இருக்கிறார். ஆனால் சாரம் என்பது இல்லை இல்லை இல்லவே இல்லை என்பதை தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய சுகத்துவ பாவத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் மாணவர்கள் அனைவருமே சாரத்தை எடுக்கிறது என்பது எனக்கு நல்லா தெரியும். சாரம்னு எடுத்துட்டீங்கன்னா பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வராது, பலன்களில் மாறி போயிடுவீங்க. இதனால் வரைக்கும் ஜோதிடம் தடுமாறி தடமாறி போனது இந்த நட்சத்திரங்களுக்குள்ள தான் பலன் இருக்கு. இதில் தான் அந்த 10 பொருத்தம் அந்த மாதிரியான முட்டாள்தனமான அமைப்புகள், நட்சத்திரங்களுக்கு என்ன காரகத்துவங்கள், தனி பண்புகள், அந்த மாதிரி அமைப்பு, இந்த மாதிரியான அமைப்புலாம் சொல்லி போய் நட்சத்திரங்களுக்குள்ள தான் ஜோதிடம் இருக்குன்றது தவறாக மயங்கி போன அமைப்புகளில் தான் இந்த மாதிரியான தவறாக ஜோதிடம் திசை திரும்பிடுச்சுன்னு சொல்லுவேன். நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் அந்த நான் சொல்லியிருக்கின்ற 2-3 விதிகளை வச்சே அழகாக ஜோசியத்தை சொல்லிடலாம். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் அந்த ஜாதகருக்கு அமையும். அப்படி அமையலையா அவயோக திசைகள் நடக்குது. யோக திசைகள் நடந்தால் அந்த 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 அமைப்பு நடந்து அவருக்கு நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும். ரெண்டாவது பாபத்துவம், இந்த ஜாதகத்தில் 5 வழக்கமான விதிகளின்படி 5 10 இடத்தில் இருக்கிறார் அப்படித்தானே நம்ம எடுப்போம். சரி, இந்த வார கேள்வி, திரையில ஒரு ஜாதகம் வந்துருச்சு, இது ஒரு ஆணுடைய ஜாதகம். 27/2/1979 காலையில 7:15 AM ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல பிறந்தவர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர்ல பிறந்தவர், இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிறார். நம்முடைய 8/12 விதியை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ராஜஸ்தான்ல பிறந்த ஒருவர் இப்போது தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரு. திரையில் இப்போ ஜாதகம் வந்திருக்கு. 27/2/1979 7:30 AM கும்ப லக்னம், லக்னத்தில் சூரியன் சந்திரன் புதன் செவ்வாய் கேது, 6 குரு, 12 சுக்கரன், 7 சனி ராகு. பிறக்கும்போது ராகு திசையில 6 மாதம் 26 நாள் மட்டும்தான், சதய நட்சத்திரத்துடைய 4 பாதத்தில் பிறந்திருக்கிறாரு. இப்போ தசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி தசை நடந்து இப்போ வந்து புதன் தசை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ புதன் தசையில அவருக்கு ராகு புக்தி போய்கிட்டு இருக்கு. 21/3/2024 இருந்து 6 இருக்கு, ஆள் உயிரோட தான் இருக்கிறார். 2024 இருந்து 2024 8/10/2026 வரைக்குமே இப்போ வந்து புதன் தசையில் ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதகத்தை முழுசாக அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் விரிவாகலாம் பதில் சொல்ல வேண்டாம், எனக்கு ஒரே வரியில் பதில் சொல்லணும். என்னவா இருக்கிறார், நான் இதை எப்படி அர்த்தத்தில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எப்படி அர்த்தத்தில் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தை ஒட்டு மொத்தமாக, ஏன்னா இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா பழிச்சுன்னு அப்படியா இப்படி தானே அப்படின்னேன். ஆமாங்க ஐயா, ஒரே வார்த்தை. இதை என்ன தற்பெருமைக்காக நான் சொல்லிக்கல, இந்த இந்த மாதிரி ஜாதகத்தை சொல்லிடலாம். இப்படிதானே இப்படிதானே இருக்கிறாரு, இன்னமாகத்தானே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடலாம். நான் சொல்லிட்டேன், எடுத்த இடத்துல நான் சொல்லிட்டேன், ஆமான்னு பதில் வந்துருச்சு. என்னவாக இருக்கிறார், இதான் கேள்வி.